கூட்டத்துல கலந்து கொண்டாக்கா வியாதி சுகமாயிடும் நினைப்ப நினைக்கிறாங்க. நிச்சயமா வியாதி சுகமாகாது, வியாதி கூடும், பிரச்சனைகள் கூடும். ஒன்னு குறைஞருடைய புத்தகம் 11:30 இது நிமித்தமாய் சிலர் பலகீனப்பட்டிருக்கிறாங்க, சிலர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் எழுதப்பட்டிருக்குது. எது நிமித்தமாய்? இந்த திருவிருந்தை தவறான விதத்துல கை கொள்றதுனால, அதனுடைய ஒழுங்கு பிரகாரம் கை கொள்ளாதனால நிறைய பேருக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி, கண்டுபிடிக்க முடியாத வியாதி, எப்ப பார்த்தாலும் ஒரு பலகீனம். காரணம், திருவிருந்தை தவறான விதத்துல நீ கை கொண்டிருக்கிற. இது குறித்து சரியானபடி யாருமே யோசிக்கிறது கிடையாது. திருவிருந்து ஆராதனை அல்லது கர்த்தருடைய மேசை, இந்த திருவிருந்து ஆராதனை குறித்து நிறைய பேருக்கு சரியான அபிப்பிராயம் இல்லை. அபிப்பிராயம் சரியானபடி இல்லாதனால்தான் என்னமான்னு சொல்லிட்டு வந்து வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையான காரியம் என்ன, அது யார் கை கொள்ளணும்ன்றத முதலாவது நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சில நினைக்கிறாங்க திருவிருந்தில கலந்து கொண்டாக்கா பாவம் எல்லாம் கழுவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா பாவம் கழுவுவதற்காக அல்ல திருவிருந்து. திருவிருந்தில கலந்து கொண்டாக்கா வியாதி சுகமாயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிச்சயமா வியாதி சுகமாகாது, வியாதி கூடும், பிரச்சனைகள் கூடும். ஒன்னு குறைஞருடைய புத்தகம் 11:30 இது நிமித்தமாய் சிலர் பலகீனப்பட்டிருக்கிறாங்க, சிலர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் எழுதப்பட்டிருக்குது. எது நிமித்தமாய்? இந்த திருவிருந்தை தவறான விதத்துல கை கொள்றதுனால, அதனுடைய ஒழுங்கு பிரகாரம் கை கொள்ளாதனால நிறைய பேருக்கு சொல்ல முடியாத ஒரு வியாதி, கண்டுபிடிக்க முடியாத வியாதி, எப்ப பார்த்தாலும் ஒரு பலகீனம். காரணம், திருவிருந்தை தவறான விதத்துல நீ கை கொண்டிருக்கிற. இது குறித்து சரியானபடி யாருமே யோசிக்கிறது கிடையாது. நானும் ஒரு பிஷப் அவர்களும் ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். போயிருந்தப்போ அந்த சபையில பிஷப் வந்ததுனால கன்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாம் முதலாவது திருவிருந்து கொடுக்கப்பட்டது. சபை ஜனங்க பின்னாடி முதல்ல கன்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுத்தவங்க, திடப்படுத்தல் வகுப்பு எடுத்தவங்க, படிச்சவங்க, அந்த வாலிபர்களும் வாலிப தங்கச்சி மார்கள் மாத்திரம் முதல்ல வரட்டும், அவங்களுக்கு திருவிருந்து முதல் திருவிருந்து தரப்படும் சொல்லப்பட்டது. வாழ்க்கையிலே முதலாவதாக திருவிருந்துல கலந்து கொள்கிறார்கள். நல்ல வெள்ள டிரெஸ் உடுத்தி, வெள்ள சாரி உடுத்தி எல்லாரும் முன்னாடி வந்து வந்தாங்க. பிஷப் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொண்டே போனார். போதகிறவர்கள் திராட்சரசத்தை எடுத்து ஒவ்வொருத்தருடைய வாயிலும், அங்கெல்லாம் பழக்கம் உண்டு, ஸ்பூன்ல அள்ளி ஒவ்வொருத்தருடைய வாயிலும் ஊற்றி கொண்டே போனார். சரி, இது முடிஞ்சது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சரி இனி சபை ஜனங்க வரட்டும், இவங்க எல்லாம் பின்னாடி போட்டோம்னு சொன்னாங்க. ஏன்னா சின்ன சபை, சின்ன ஆலயம், ஆகவே இவங்க போங்க சொன்ன உடனே அவங்க வெளியவே போயிட்டாங்க. அவங்க வெளியே போய் ஜன்னல் பக்கத்துல வந்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. எனக்கு இந்த ஜன்னல் சைட்ல ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் என் காதல நல்லா கேக்குது. அதை ஒருத்தன் கேக்குறான், அட இதுதான் கம்யூனியன் சொல்றதா, இதுதான் திருவந்தனை, என்னப்பா நாக்கே நினையிலையே, கொஞ்சம் வாய் நிறைச்சு ஊத்துனாதான் என்ன அவருக்கு அப்படின்ற ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்றாங்க, அந்த அப்பம் போய் மேல ஒட்டிச்சா நான் தான் விரல வச்சு நோண்டு நோண்டு நோண்டிட்டு இருந்தேன் சொல்றேன். ஏன் அதை வாய் நிறைய ஊத்துனாதான் என்ன, வாய் நிறைய கொடுத்தாதான் என்ன, ஏன் அப்படி அவங்க பேசுறாங்க? அவங்களுக்கு அதை குறிச்சு சரியான ஒரு ஒரு டீச்சிங் இல்ல, படிப்பினை கிடையாது. கன்ஃபர்மேஷன் கிளாஸ் வந்தாக்கா வர்றதே கிடையாது. பிஷப் வர்ற சமயத்துல மாத்திரம் ஓடி வந்து பேரை கொடுக்கறது. அப்ப அவங்களை ஒத்துக்கலனாக்கா போதை இருக்கு, நான் திட்டு சபையில என்ன குழப்பம் தெரியுங்களா? இப்படி விவரங்கள் எல்லாம் தெரியாம நீங்க பாத்துக்கு வந்து திருவிருந்து கழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போறதுனால எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வயிறு ரொம்ப சாப்பிடறதுக்காக அல்லையா இந்த திருவிருந்து. அதே ஒண்ணு குறைஞ்சி 11:10 கடைசி வசந்த வாசிச்சு பாருங்க, அதை சொல்லப்பட்டிருக்குது. பசியா இருக்கிறவங்க என்ன செய்யணுமா, வீட்டுல போய் சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், அந்த காலத்துல கூட சில ஒழுங்கினங்கள் இருந்துச்சு. அந்த காலத்துல என்ன தெரியுங்களா செய்வாங்க, அப்பம் எடுத்து ஜபம் பண்ணி அவங்க அவங்க கையில கொடுத்துருவாங்க. சபை ஜனங்களே என்ன செய்வாங்க, அதை பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி கடைசியில போதருடைய கைக்கு வரும். அடுத்தது திராட்சரசம் அப்படியே பாத்திரத்துல எடுத்து ஜபம் பண்ணி அந்த சபை ஜனங்க கையில கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க குடிச்சிட்டு அப்படியே பாஸ் பண்ணி அந்த பாத்திரம் அப்படியே சுத்தி கடைசியில போதருடைய கைக்கு வரும். இதுதான் அந்த காலத்துல உள்ள ஒழுங்கு. என்ன நடந்து தெரியுமா, ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களே எல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டா பேக்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கல, ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களே எடுத்து எடுத்து தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. இந்த ஒழுங்கினங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சபையில சில ஒழுங்குகள் கட்டு திட்டங்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. நீ எவ்வளவுதான் வாய தரனால இவ்வளவுதான் ஊத்துறதுன்னு ஒரு கணக்கே வச்சுட்டாங்க. பாத்தீங்களா, நம்முடைய ஒழுங்கினாலதான் நாமளே சில சட்டங்களை உருவாக்க வேண்டியதா போச்சு. பழைய அந்த ஆரம்ப காலத்தினுடைய அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு நம்முடைய ஒழுங்கினத்தினாலதான். ஆகவே நம்ம வரும்போது இந்த திருவிருந்துக்கு சாப்பிடும்போது எப்படி அதை கை கொள்ளணும்ன்றத முதலாவது தெரிந்து கொள்ளுங்க. யார் இதை கை கொள்ளக்கூடும், யார் இதை கை கொள்ளணும், அதை முதலாவது தெரிந்து கொள்வோம். கேரளா தேசத்துல மார்த்தோமா சபைன்னு ஒரு சபை இருக்குது. அங்க இருக்கிற சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அங்கேயும் அந்த மலையாள சபைகள்ல, தமிழ்நாட்டில் அப்படி இல்ல, அந்த சபைகள்ல மாத்திரம் திருவிருந்து சமயத்துல ஒரு காரியத்தை போதகர் அவர் சொல்வார். எப்படின்னாக்கா அப்பத்தை எடுத்துக்கொள்வார், திராட்சரசத்தை கையில எடுத்துக்கொள்வார், சபை ஜனங்க முன்னாடி காமிச்சு இது வெடிப்புள்ளவருக்கும் விசுத்தம் உள்ளவருக்கும் மாத்திரம் நல்கப்படுன குருபான என்று சொல்வார். வெடிப்புள்ளவருக்கும் விசுத்தம் உள்ளவருக்கும் மாத்திரம், அதாவது பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் மாத்திரம்தான் இந்த திருவிருந்த ஆராதனைன்றத எடுத்து சொல்லிடுவார். இதை நான் முதல்ல பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியம்.
என்னங்க இது? பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் மாத்திரம்தான் இந்த திருவிருந்த ஆராதனை சொல்லப்படுது. இது எந்த விதத்துல நியாயம்? தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தவான் யாருமே கிடையாது, பைபிள் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னாக்கா இது யார் இதை கை கொள்ள முடியும்? அப்ப இவர் சொல்றதுல தப்பு இருக்குதேன்னு சொல்லி அங்க அந்த சில இடத்துல நான் கேட்டப்போ அவங்க சரியான விளக்கம் அதை சொல்லல. ஆனா தேவ ஆவியான என்னிடத்த சொன்னார், அவர் சொல்லுகிறது மிகவும் கரெக்ட், அவர் சொல்லுகிறது மிகவும் சரியான ஒரு காரியம். இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு, நீதிமான்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிற ஒரு திருவிருந்த ஆராதனை. அது எப்படிங்க அது? அது எப்படி அது? வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவனும் இந்த உலகத்துல நீதிமான் இல்லை. ஆனால் ஒன்னு யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீ என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டுடைய பாதத்திலே வந்து, கர்த்தாவே நான் குற்றம் செய்தவன், நான் பாவம் செய்தவன், என்னுடைய தவறுகளை, என்னுடைய குற்றங்களை தயவு செய்து மன்னித்து உன்னுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி, யார் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தெய்வ ரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். யோவான் 12:12 தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். பாத்தீங்களா? அப்ப நாம் சாமியின் பிள்ளைகள் சொன்னாக்கா நாமும் சாமி போல உள்ள நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் மாறுறோம். எப்ப இது மாறுது? பாவ அறிக்கை செய்தவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், நான் கூட பாவரிக்கை செய்யறேங்களே, வார வாரம் பாவரிக்கை செய்யறேன், திருவிருந்துக்கு முன்னாடி போத ஒரு பாவரிக்கை ஜபம் ஒன்னு சொல்வாரு, நான் கூட செய்திருக்கிறேன், வாசகம் என்னுடைய சபையில நான் செஞ்சிருக்கிறேன். ஆனா பாவரிக்கை செய்கிறதுனால அல்ல, பாவரிக்கை செய்கிறதுனால அல்ல. வேதவசனம் சொல்லுது 1 Yohan 1:9 சொல்லுது, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் சொல்லப்பட்டது. உண்மைதான், அந்த வசனத்தின் அடிப்படையில பாவத்தை அறிக்கை செஞ்சா மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர், அது உண்மைதான். ஆனா பாவத்தை நீ சொல்லிக்கிட்டே நீ திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சிட்டு இருந்தாக்கா அது என்ன நியாயம்? அது அது ஒவ்வொரு வாரமும் நான் பாவரிக்கை செஞ்சுட்டா போதுங்க, நான் திரும்பி எப்படி பாவம் பாவத்தோட வாழ்ந்தாலும் எனக்கு குற்றம் இல்லை நினைச்சேனாக்கா அது எப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும்? நீதிமொழியுடைய புத்தகம் 28:13 சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவ இரக்கம் பெற்றுக் கொள்வான். அறிக்கை செய்தவன் அல்ல, பாவரிக்கை செய்தவன் அல்ல, பாவரிக்கை செய்து செய்த பாவத்தை விட்டு விட்டவனுக்கு தான் தேவ இரக்கம். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நீங்க பாவரிக்கை செய்தது உண்மை, ஆனா அந்த பாவத்தை நீங்க விட்டுருக்கிறீங்களா? வாரம் முழுவதும் குடிக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ரொம்ப யோகி மாதிரி நீங்க திருவுருங்களை பங்கு கொள்றீங்க, அது என்ன நியாயம்? 1 Corinthians 10:21 நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேயுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே, நீங்கள் கர்த்தருடைய போதன பந்திக்கும் பேயுடைய போதன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நீ கத்தருடைய பாத்திரத்திலையும் குடிக்கிற, அங்கேயும் போய் குடிக்கிற, இதனா டீ கடையா இஷ்டம் போல வந்து குடிச்சிட்டு போறதுக்கு? யோசனை பண்ணி பாருங்க, அங்கேயும் குடிக்கிற, இங்கேயும் வந்து குடிக்கிற. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, நீ இந்த அபாத்திரமா இந்த பாத்திரத்தில் நீ பானம் பண்ணனாக்கா பலகீனம், வியாதி, மரணம், இந்த மூணுல ஏதாவது ஒன்று உனக்கு நிறைப்படும். ஆக இன்றைக்கு நாம ஒரு காரியத்தை யோசிப்போம். இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க, நல்ல வேலை திருவந்துக்கு முன்னாடி சொன்னீங்க டாக்டர், நான் என்னத்துக்கு இனிமே நான் சாப்பிடறேன், சாகிற வரைக்கும் எனக்கு திருவந்தும் வேணாம், ஒன்னும் வேணாம், என்னால இந்த பாவத்தை என்னால் விட முடியாது, நான் இதை கலந்துக்க முடியாது, அப்படி நிறைய பேர் மனசுக்குள்ளேயே தீர்மானிக்கிறீங்க, அதுதான் தப்பு. இன்னொரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், திருவந்தில பங்கு கொள்ளாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்ல, புரிஞ்சுக்கொள்ளுங்க. திருவந்தில யாரு கலந்து கொள்ளலையோ பரலோகத்துல கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்க முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:57-54 இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, இந்த திருவிருந்தில இந்த அப்பத்திலே பானம் பண்ணாதவன், இந்த திராட்சை ரசத்திலே பங்கு கொள்ளாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பு நாளில அவனை நான், இந்த இதுல பங்கு கொண்டவனை உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொல்ற அந்த எக்கால சத்தம் கேட்கிற சமயத்துல நீ உயிரோடு கூட எழுந்திருக்கணும்னாக்கா இந்த திருவிருந்தில இந்த ஐக்கியத்துல நீ பங்கு கொண்டு தான் ஆகணும். நியாய தீர்ப்பு நாளில் நீ உயிரோடு எந்திரிக்கணுமா? அதனாலதான் பாருங்க, நம்ம சபையில எல்லாம் யாராவது வியாதிப்பட்டு மறிக்கிற தருவாயில ஆஸ்பத்திரி இருந்தாக்கா போதகரை உடனே கூப்பிட்டு அந்த கடைசி திருவிருந்து தருவாங்க தெரியுமா? அவங்க முழுங்கினாலும் சரி முழுகாட்டாலும் சரி எப்படியாவது கொடுத்துறாங்களே, ஏன் தெரியுமா? அது எதுக்காக அப்படி செய்யறாங்க? அந்த நியாய தீர்ப்பு நாள அவனும் எந்திரிச்சிடணும்ன்றதுக்காகத்தான். இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க, திருவிருந்துல பங்கு கொள்ளாதவனுக்கு நியாய தீர்ப்பு நாள நீ எந்திரிக்க முடியாது. அதனால்தான் எத்தனை மாசம் திருவிருந்து இருந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் திருவிருந்து இருந்தாலும் சரி, அதுல நீ பங்கு கொள்ளணும். சில யோசிக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் பங்கு கொண்டா போதுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சேலத்துல பெருமாள் கோயில் ஒரு கோயில் இருக்குதுங்க, அந்த கோயில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பாட்டி அமாவாசைன்னு சொல்லிட்டு இந்த அமாவாசை நாள் ஒண்ணு இருக்கு. அமாவாசை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், எல்லாத்துலயும் அதே அமாவாசை தான் பாருங்க. அதுல அந்த ஒரு அந்த கோயிலுடைய ஒரு கதவு ஒண்ணு திறப்பாங்க, அந்த கதவுக்கு பேரு சொர்க்கவாசல்னு பேரு. லட்சக்கணக்கான ஜனங்க அந்த கோயில சுத்தியில் இருப்பாங்க, விடிகாலம் 4:30 மணிக்கு அந்த கதவை திறப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன தெரியுங்களா? கண்ணை மூடி தூங்கிடக்கூடாது,
தூங்காதவனா அந்த கதவுல கடந்து போகலாம், அப்பதான் அவனுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு கொள்கை அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்க, அந்த விடிய விடிய சேலத்துல எல்லா சினிமா தியேட்டர்லயும் சினிமா நடந்துகிட்டே இருக்கும், தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக. சீட்டாடுறவன் சீட்டாடுவான், மொச்சை கொட்ட தின்றவன் மொச்சை கொடுத்து முறுக்கு தின்றவன் முறுக்கு தின்னுவான், தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக தாயம் ஆடுறவன் தாயாடுவான், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டே இருப்பான். அந்த 4:30 மணிக்கு கியூல நிப்பான், ஆயிரக்கணக்கான போலீஸுக்கு எல்லாம் வருஷப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த கதவை தாண்டி அந்தாண்ட போயிட்டா போதுங்க, அந்த சொர்க்கவாசத்தை தாண்டி போயிட்டா என்னன்னாக்கா, சொர்க்கத்துல ஒரு சீட்டு ரிசர்வேஷன் செஞ்சாச்சுன்றத ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு. ஆகவே அந்த வருஷம் முழுவதும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஜீவிச்சாலும் பரவாயில்ல, இப்படிதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏறக்குறைய கிறிஸ்தவம் கூட அப்படித்தானே, இந்த பெரிய வியாழக்கிழமைனாக்கா அன்னைக்கு திருந்து வருவாங்க. கிறிஸ்துமஸ் சமயத்துல இல்லட்டு புது வருஷ சமயத்துல பாருங்க, என்னைக்கும் இல்லாத கூட்டம் அன்னைக்கு வரும் பாருங்க. இது வரைக்கும் அவங்க எங்க இருந்தாலும் போறதுக்கே தெரியாதுங்க, அட்ரஸே தெரியாது. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிகு 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 ஜிகுன்னு கூட்டம் இருக்கும் அந்த திருவிருந்தில கலந்து கொள்றதுக்காக. இதுனா பெருமாள் கோயிலா, வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணி பாருங்க. கத்தரோட பிள்ளையா அப்படி 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 இல்லைங்க, எத்தனை வாரம் திருவிருந்தா இருந்தாலும் சில சில ஆலயத்துல சில சபைகளில கூடுகிற சமயத்துல எல்லாம் திருவிருந்து இருக்கும், அது வாரத்தின் நாட்கள்ல கூடுனால கூட திருவிருந்து இருக்கும். திருவிருந்து உன்னை அளந்து பாக்குற ஒரு அளவுக்கோள், நல்லா புரிஞ்சுக்குங்க. யோக சொல்றான் கத்தாவே என்னை ஒவ்வொரு நாளும் தராசுல வச்சு அளந்து பாருங்க சுவாமி சொல்றான், ஒரு நாள் கூட குறைய கூடாதுன்றது அவனுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி திருவிருந்து உன்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு கருவியா இருக்குது. இந்த திருவிருந்தில நான் கலந்து கொள்ள எனக்கு யோகி உண்டா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, என் இயேசு என்னைக்காக ரத்தம் சிந்தினது நான் புரிந்து கொண்டிருக்கிறனா என்று சொல்லி அந்த திருவிருந்தின் சமயத்துல உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க ஒரு வழி உண்டு. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், விபச்சாரம் வேசித்தனம் குடின்றது மாத்திரம் பாவம் நினைக்கிறீங்க, இன்னொரு காரியம் உண்டு. திருவிருந்தில பங்கு கொள்ளணும்னா ஒரு ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் என்ன தெரியுங்களா, அன்பு இல்லாதவங்க திருவிருந்தில கலந்துக்கவே கூடாது. யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்டு 4 வருஷமா அவகிட்ட பேசுறது இல்லைங்க, 5 வருஷமா இவங்கிட்ட பேசுறது இல்ல, இந்த வீட்டுக்கு போய் நான் 10 வருஷம் ஆகுது இவங்களுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது, அப்படிப்பட்ட பிணக்கத்தோட இருக்கிறவங்க யார் இருந்தாலும் சரி திருவிருந்தில கலந்து கொள்ள யோகியமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன்னாக்கா திருவிருந்து சொல்றது அன்பின் அடிப்படையில், அதுதான் ஆங்கிலத்துல கம் யூனியன் சொல்லப்படுகிறது. நாம எல்லாம் யூனியன கலந்து கொள்ளணும், ஒரு தாயின் வயிற்றின் பிள்ளைகளை போல நமக்குள்ள ஜாதி வித்தியாசம் பாஷை வித்தியாசம் தேச வித்தியாசம் இல்லாம ஒரே பாத்திரத்துல சேர்ந்து ஒரே அப்பத்துல பங்கு கொள்கிறது இந்த திருவிருந்து ஒண்ணு மாத்திரம் தாங்க. அப்படிப்பட்ட திருவிருந்தில நீ அன்பு இல்லாம ஐக்கியம் இல்லாம கலந்து கொள்ளாம. என்னுடைய சபையில திருவிருந்து நடந்தப்போ என் பக்கத்துல உட்கார்ந்தவர் போய் திருவிருந்தில கலந்து கொண்டார், அப்போ ஒவ்வொருத்துக்கா பகிர்ந்து கொடுத்து கொண்டே வர சமயத்துல திடீர்னு அவர் எந்திரிச்சு வந்துட்டாருங்க, அவர் அவர் போவே இல்ல. ரெண்டாவது பந்தி வந்தப்போ திருப்பி அங்க போய் உட்கார்ந்தார். அப்ப கோயில் முடிஞ்ச உடனே கேட்டேன், எங்க முதல் பந்திலே இடம் இருந்துச்சு, ஏன் முதல் பந்தியில உட்கார்ந்து திருப்பி ஓடி வந்துட்டீங்க? அப்ப அவர் சொன்னாரு, முதல் பந்தியில இடம் இருந்ததுங்க, ஆனா என் பக்கத்துல உட்காந்து யாரு நினைக்கிறேன், அந்த இவன் இல்லைங்க அவன் தான் உட்காந்து, அவன் பக்கத்துல போய் நான் எப்படிங்க நான் போய் திருவிருந்து எடுக்கிறது, 4 வருஷமா அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட போய் நான் எப்படிங்க பக்கத்துல போய் எடுக்க முடியும், ஆகவேதான் ஓடி வந்துட்டேன். இதா திருவிருந்து பேரு, இதா சிநேக பந்தின்னு சொல்றது. யோசனை பண்ணி பாருங்க, நமக்குள்ள அன்பு இல்லைனாக்கா திருவிருந்தில பங்கு கொள்ளவே கூடாதுங்க. அதனால சிக்ஷை வரும், தண்டனை வரும், மரணம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கிட்டயாவது சண்டை இருக்குமானா சமாதானம் இல்லாம இருப்பீங்கன்னாக்கா தயசில் சொல்றேன், இன்றைக்கு இந்த திருவிருந்தில நீங்க பலந்து கொள்ளணாக்கா இந்த கூட்டத்தில் இருக்கும் போதே நீங்க ஒரு சின்ன ஜபம் பண்ணிக்கொள்ளுங்க, சாமி நான் இப்ப போய் மன்னிப்பு கேட்க முடியாது, இங்கேதான் உட்கார்ந்து இருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேசாத 5 வருஷமா 3 வருஷமா 1 மாசமா நான் பேசுறதுல கரெக்டாவே இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நான் போய் மன்னிப்பு கேட்பேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. தீர்மானம் முக்கியம், சகையை அவன் திருப்பி கொடுக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே தேவன் சொல்லிட்டார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொல்லிட்டார், ஏன் அவன் சொன்ன மாதிரி செய்வான்றது அவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னாக்கா இந்த திருவிருந்து உங்களுக்கு எந்த ஆபத்தையும் உண்டாக்காது, கர்த்தாவுக்கு நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இந்த கூட்டம் முடிந்த உடனே நான் மன்னிப்பு கேட்பேன், வசனம் சொல்லுது கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தை என்ன, மன்னிப்பு, அவருடைய சிந்தை விட்டு கொடுக்கிறது, சத்துருக்களை நேசிக்கிற சிந்தை தான் அவருடைய சிந்தை. உனக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருக்குதா, யாருக்கிட்டயாவது நீ சண்டை போட்டுட்டு இருக்கிறியா, யாருக்கிட்டயாவது நீ பேசாம இருக்கிறியா, இன்னைக்கு இந்த காலை ஆராதனை உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை இருக்கும்னாக்கா தீர்மானம் பண்ணு. ஒருவேளை தூரத்துல இருந்தாங்கன்னாக்கா லெட்டர் எழுதியாவது நான் மன்னிப்பு கேட்பேன்னு தீர்மானம் பண்ணிக்கோ, கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எந்த பாவத்தை குறித்து உனக்கு உணர்ச்சி இருக்குதோ அந்த பாவத்தை குறித்து ஆண்டவரே சொல்லு, சுவாமி இன்னைக்கு நான் கலந்து கொள்கிற இந்த திருவிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட திருவிருந்தா இருக்கணும், நான் இனிமே நான் குடிக்க மாட்டேன், இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடும் சுவாமி என்று சொல்லி செய்த தீர்மானத்தின் பிரகாரம் நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. திருவிருந்தில பங்கு கொள்ளாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. கர்த்தருனை ஆசீர்வதிக்கட்டும், கண்களை மூடி செபிக்கலாம். திருவிருந்து சமயத்திலும் கூட அதே மாதிரி தான், பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டுவிட்ட ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானா கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார், தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில தேவனுடைய மக்களோடு சேர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மக்களாய் இந்த திருவிருந்தில பங்கு கொள்கிறது தான் உண்மையான ஒரு பாக்கியம், உண்மையான ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் அப்படி செய்யலாமே, ஒன்றும் இப்போ காலம் கெட்டு போகவே இல்லை, சரியான நேரத்தில் தான் இப்போ நாமும் வந்திருக்கிறோம். கண்களை மூடி நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்து இன்றைக்கு திருவிருந்த எனக்கு எந்த ஆக்கினையும் வரக்கூடாது சுவாமி,
யாரெல்லாம் இன்னைக்கு திருவிழந்தில கலந்து கொள்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம், அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தாரு சுவாமி என்று சொல்லி நம்ம ஜெபிச்சால் என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, அவனவன் தன்னைத்தான் சோதித்தறிந்து இதுல பானம் பண்ண கடவன் என்று எழுதப்பட்டிருக்குது. அவனவன் தன்னைத்தான் சோதித்தறியணுமா? கொடுக்கறது யாரு, பக்கத்துல இருக்கிற யாரும் சோதிக்க சொல்லல. நீ யோகியமான் தான் கத்தர் கேட்கிறார், நீ யோகியமா, அவனுடைய ஆத்மாக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். கர்த்தாவே என்னை நான் சமூலமாய் படைக்கிறேன், எனக்குள்ள விரோத மனப்பான்மை இருந்தது சுவாமி, 5 வருஷமா 6 வருஷமா நான் பேசவே இல்லை, ஆனா இனிமே நான் பேசுவேன், சமாதானப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணு. இந்த கூட்டம் முடிஞ்சவனே மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணுங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும் காத்திருக்க வேண்டாம், யாரு மன்னிப்பு கேட்க முந்திக் கொள்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். யாக்கோபனுடைய புஸ்தகம் 5:16 சொல்லுகிறது, உங்களுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்றால் ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, உங்களுடைய வியாதி சுகமாகணும்னாக்கா நீ அறிக்கை செய்யணும், ஒருவர் தவிர ஒருவர் மன்னிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கணும்னாக்கா மார்க்க சுவிசேஷம் 11:25 சொல்லுது, நீ மற்றனுடைய பாவத்தை நீ மன்னிச்சனாக்கா உன்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், உன்னுடைய ஜபத்தை நான் கேட்பேன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜபத்தை கேட்கணும்னாக்கா நீ மத்தவனை மன்னிக்கணும். அதே மாதிரி காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது உன்னுடைய பீட தண்டையில வந்து நின்று உன் சகோதரத்துல குறை உண்டன் கண்டனாக்கா உன் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு சகோதரத்துல போய் ஒப்புரவாகிட்டு அப்புறம் காணிக்கை போடுன்ற, காணிக்கை அங்கீகரிக்கணும்னா கூட நீ ஒப்புரவாகணும், உன் ஜபத்தை கர்த்தர் கேட்கணும்னா கூட நீ ஒப்புரவாகணும், உன் வியாதி சுகமாகணும்னா கூட நீ ஒப்புரவாகணும். ஒப்புரவாகுதின் அடிப்படையில தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஜபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் எங்களை மன்னித்து, நாங்கள் எவ்வளவோ பாவத்தை செய்திருந்தோம், உங்களுடைய ரத்தத்தினால் நீர் எங்களை கிருபையோடு மன்னித்து கழுவினீர், ஆனால் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறோமே சுவாமி, தயவுசெய்து எங்கள் மன்னிக்கும் சுபாவத்தை எங்களுக்கு தாரும், விட்டு கொடுக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை இருக்கட்டும், இன்றைக்கு திருவிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட திருவிருந்தா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்களையும் ஆசீர்வித்தரலும் சுவாமி, அவருடைய சரீரத்தை ஆசீர்வித்தரலும், அதே மாதிரி கணவனும் மனைவியுமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்தரலும், வாலிபர்களை ஆசீர்வித்தரலும், கை குழந்தைகளை ஆசீர்வதியும், கர்ப்ப ஸ்திரீகளை ஆசீர்வித்தரலும் சுவாமி, புதிதாய் திருமணமானவர்களை ஆசீர்வித்தரலும் கர்த்தாவே, குழந்தைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வித்தரலும், இந்த சபையினுடைய மூப்பன்மார்களை ஆசீர்வித்தரலும், சபையினுடைய போதகருடைய குடும்பத்தையும் ஆசீர்வித்தரலும், மற்ற சபையிலிருந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்தரலும். ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை சமாதானத்தோடு பிரிந்து போக எங்கள் ஒவ்வொருக்கும் நீ கிருபையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே.